எல்லோருக்கும் வணக்கம். திருச்சி மாநகர ரஜினி மக்கள் மன்றத்தின் சார்பாக பல்வேறுபட்ட நலப்பணிகளை செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம சேனல்ல தொடர்ந்து பதிவிட்டுக்கிட்டே இருந்தோம். இப்போ அதற்கான ஒரு லிவிங் ப்ரூஃப் அதை தான் இப்போ நம்ம உங்கள் கண் முன்னே எடுத்துகிட்டு வர போகிறோம். ஏன் அப்படின்னா, யோசிச்சு பாருங்களேன், ரஜினி மக்கள் மன்றத்தினர் இந்த கொரோனாங்கிற கோரப்பிடியில் தமிழகமே சிக்கி தவிக்கும் அந்த நேரத்தில் அவங்க தன்னாலான உதவிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கங்கிறது அற்புதம், அதிசயம். இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ நம்ம ஒரு கடையை பார்த்துட்டு இருக்கோம், லக்ஷ்மி ஸ்டோர்ஸ். அங்கே அந்த புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா அதிலே தெரியுது, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர் தான் அந்த கடையை நிர்வகித்துட்டு வராரு அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் நமக்கு இருக்க முடியாது. இதுதான் அந்த லக்ஷ்மி ஸ்டோர். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கேலண்டரில் தலைவர் படம் இருக்குது. தலைவர் படம் இருக்கிற இடத்துல நேர்மை இருக்கும், உண்மை இருக்குங்கிறது அற்புதமான விஷயம். இப்போ ஒரு பலனாளி அவங்க வந்து அந்த கடைக்கு வந்து பொருட்களை வாங்கிட்டு போகிறாங்க. கடையை யார் நிர்வகிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ரஜினி ரசிகர். பொருட்களை வாங்கிட்டு போகிறதும் ஒரு ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகை அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக பதிவிடணும். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு பார்த்தீங்களா. இப்போ இது திருச்சியில் இருக்கிற ஸ்ரீரங்கத்தில் இந்த கடை இருக்குங்க, லக்ஷ்மி ஸ்டோர்ஸ். கண்டிப்பாக இந்த கடைக்கு வந்து உங்களுடைய பெருவாரியான ஆதரவை இந்த இடத்துல கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா உண்மை, உழைப்பு, உயர்வு, இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்த தாரக மந்திரம். அதே மாதிரி நல்லதே நினைப்போம், நல்லதே பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கடை நிகழ்ந்துகிட்டு இருக்குங்கிறதுக்கு எவ்வளோ ஒரு அற்புதமான காட்சி பாருங்கள். இந்த லக்ஷ்மி ஸ்டோரை நிர்வகிச்சுட்டு இருக்கிறது அங்கே தலைவருடைய கேலண்டர் இருக்கும்போதே தெரியுது அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய மிக தீவிர ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இது ரஜினி மக்கள் மன்றம், ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க பல்வேறு நலப்பணிகளை செஞ்சாங்க. அதில் ஒரு நலப்பணியை வாங்கினவங்க அந்த கடைக்கு வரும்போது அதே பையோட பொருட்களை வாங்கிட்டு போகிறத பார்க்கும்போது எவ்வளோ எப்படியான அந்த ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதேமாரி திருச்சியை சுற்றி இருக்கிற நண்பர்கள் எல்லாம், லக்ஷ்மி ஸ்டோர் ஸ்ரீரங்கத்தில் இருக்குது, உங்களுடைய பெருவாரியான ஆதரவை அந்த கடைக்கு கொடுங்க. ஏன்னா மிக நேர்மையான ஒரு மனிதர் அந்த கடையை நிர்வகிச்சிட்டு இருக்காருங்கிறது நமக்கு தெரியும். ரொம்ப அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸுங்க இதெல்லாம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.